நான் இன்று அணையா விளக்கு காமராசரை பற்றி பேசப் போகிறேன். நாட்டையே தம்முடைய குடும்பமாக நினைத்து அள்ளும் பகலும் அயராது உழைத்தவர் காமராசர். இவர் விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் தோன்றினார். காமராசர் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஏற்றம் பல கண்டவர். காமராஜர் தன் 6 அகவையிலேயே தந்தையை இழந்துவிட்டார். வறுமை காரணமாக தனது படிப்பை 6 இடையில் நிறுத்திவிட்டு கடைக்கு வேலையில் சேர்ந்து விட்டார். அப்போது ஆங்கிலேயர் நமது நாட்டை ஆண்டு வந்தனர். அப்போது காந்தியடிகள் தலைமையில் நாட்டு விடுதலைக்காக பல அறவழி போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்தன. காந்தியடிகளின் அறவழி போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டு காமராசர் தம்மை அரசியலில் இணைத்து கொண்டார். காமராசர் தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 சிறை சென்றார். சிறையில் ஏறத்தாழ 3000 அடைபட்டு கிடந்தார் காமராசர். 1947 ஆகஸ்ட் 15 நம் நாடு ஆங்கிலேயர்களிடம் விடுதலை பெற்றது. இந்தியாவின் முதன்மை அமைச்சராக பண்டித ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். தமிழ்நாட்டு காங்கிரஸின் தலைவராக இருந்த காமராஜர் 1954 ஏப்ரல் 13 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். வயிற்றுக்கு சேரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம். பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் எனும் பாரதியாரின் கனவை நனவாக்க ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளி மாணவர்களில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாட்டை களைய பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். சிற்றூர் தோறும் பள்ளிகளை தொடக்க ஆணையிட்டார். இதன் காரணமாக நாட்டில் கல்வி செல்வம் பெருகியது. நீரின்று அமையாது உலகு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் எனும் வள்ளுவனின் வாக்கை ஏற்று வேளாண்மை தொழில் வளர பல அணைக்கட்டுகளை உருவாக்கினார் காமராசர். சாத்தனூர், வைகை, மணிமுத்தாறு, அமராவதி, ஆழியாறு, புள்ளம்பாடி, கீழ்பவானி முதலிய அணைகள் இவருடைய ஆட்சி காலத்தில் உருவானவையே. நாட்டில் பல்வேறு தொழில்கள் பெருக சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள், நூற்பாலைகள் முதலிய தொழிற்சாலைகளை வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் உருவாக்கினார் காமராசர். கல்வியிலே புரட்சி, வேளாண்மையிலே மலர்ச்சி, தொழிலிலே வளர்ச்சி, நாடெங்கும் எழுச்சி இல்லையா? உண்மைதான். நேர்மை, உண்மை, பணிவு, துணிவு, எளிமை, இனிமை முதலியன அவரின் தலைசிறந்த பண்புகள். தமிழர்களின் வாழ்வில் எழுச்சூட்டிய தந்தை பெரியார் இவரை கல்வி கண் கொடுத்த வள்ளல் காமராசர் என பாராட்டினார். படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், ஏழை பங்காளர் என மக்கள் காமராஜரை பெருமையாக கூறுகின்றனர். வட இந்திய செய்தித்தாள்கள் இவரை காலாகாந்தி, அதாவது கருப்பு காந்தி என போற்றுகின்றன. அதனால்தான் நமது தமிழக அரசு காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. அது மட்டும் அல்ல, தமிழக அரசு சென்னையில் காமராஜர் வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக ஆக்கியுள்ளது. நடுவண் அரசு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள
உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. காமராசருக்கு தமிழக அரசு நினைவகம் அமைத்துள்ளது. இந்நினைவகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அணையா விளக்கை ஏற்றி வைத்து பெருமைப்படுத்தியுள்ளார். ஆம், காமராஜர் காலத்தால் அணையா விளக்கல்லவா வாழ்வு வாழ்ந்த மேதை காமராஜர் 1975 அக்டோபர் 2 காந்தி பிறந்த அதே நாளில் உலக வாழ்வை நீட்டார். தன்னலமற்ற பெருவாழ்வு வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரை நெஞ்சில் நிறுத்துவோம். அவர்தம் புகழை தினமும் பாடுவோம். நன்றி, வணக்கம்.